ரெங்கா வெப் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த சேனலில் தொடர்ந்து வெளியிட தங்கள் ஆதரவை நாடுகிறது ரெங்கா நிறுவனம். தங்களுக்கு இச்சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பிடிக்காமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் செய்து தங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்தினால் மேலும் சிறப்பாக பணி செய்ய காத்து கொண்டிருக்கிறோம். ரெங்கா வெப் டிவி உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்று ரயில் தண்டவாளங்களுக்கு இடையே போடப்படும் கற்களை பற்றிய செய்தியை காணலாம். ரயில் தண்டவாளங்களுக்கிடையே உள்ள இடைவெளியில் கற்கள் ஏன் போடப்பட்டுள்ளது என்பது எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வரும். அதை நிலைப்படுத்துவதற்காக போடப்பட்டுள்ளது. ரயில் தண்டவாளங்களுக்கு அடியில் போடப்படும் கற்களுக்கு பாலஸ்ட் என்று பெயர். தொடர்வண்டி இருப்பு பாதைகளின் சப் பாலஸ்ட் மற்றும் ஸ்லிப்பர்களுக்கு இடையில் ரயில் ஓட்டத்தினால் ஏற்படும் அதிர்வுகளை அடித்தளத்திற்கு கடத்துகிறது. பாலஸ்ட் என்ற உடைந்த கற்களால் ஆன அடுக்கானது ஸ்லிப்பர்களின் கீழ் அடுக்காக மட்டுமின்றி அதன் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பெறப்படும் அதிர்வை சீராக பரப்புவதற்காக 75 விழுக்காடு மூடியிருக்கும். மேலும் இவை அதிர்வு மற்றும் விசையை கடத்துவதற்கு மட்டுமின்றி இரும்பு பாதைகளில் செடிகள் மற்றும் புற்கள் உருவாகுவதை தடுப்பதற்கும் தொடர்வண்டி ஓட்டத்தால் பாதைகளில் ரயில்ஸ் தண்டவாளங்களில் விரிசல் ஏற்படாமல் காப்பதற்கும் இரும்பு பாதைகளில் இரண்டு ரயில்களையும் சீரான உயரத்தில் நிலையாக வைத்திருக்கவும் இருப்பு பாதைகளில் விழும் மழைநீரை தரையடுக்குகளுக்கு கடத்துவதற்கும் பயன்படுகிறது. ஸ்லிப்பர் கட்டைகளின் அளவு மற்றும் அவற்றிற்கிடையேயான இடைவெளி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பேலஸ்ட் கற்களின் அளவு தீர்மானிக்கப்படும். ஸ்லிப்பர்களின் அளவு மற்றும் அந்த இடத்தில் இரயில்களின் வேகம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு 15 சென்டிமீட்டர் முதல் 50 சென்டிமீட்டர் வரையான ஆழத்திற்கு கற்கள் போடப்படும். ஏனெனில் நிலையான கற்களின் ஆழம் குறைய குறைய அதிர்வுகளின் அளவு அதிகமாக இருக்கும். அதிர்வலைகள் இரும்பு பாதைகளை விரைவாக சேதப்படுத்தும். இவ்வாறு தொடர் வண்டிகளின் போக்குவரத்து அளவை அடிப்படையாக கொண்டு கற்களை கொட்டி நிலைப்படுத்துவதற்கு முடியாது. காரணம், பேலஸ்டாக நிலைப்படுத்தப்படும் கற்கள் சில அடிப்படையான பண்புக்கூறுகளை பெற்றிருக்க வேண்டும். முக்கியமாக கற்களின் அளவு 11 மில்லிமீட்டர் டு 28.5 மில்லிமீட்டர் வரை இருக்க வேண்டும். பேலஸ்டாக பயன்படுத்தப்படும் கற்களுக்கு எளிதில் உடையாத மற்றும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்த இருக்கக்கூடிய பண்பு இருக்க வேண்டும். சுகமான பயணத்திற்கு இந்த கற்கள் உதவுகின்றன.